திரு தாமோ அன்பரசு, நான் கேட்டுக்கிறேன், 96ஆம் ஆண்டு, 97ஆம் ஆண்டு, 98ஆம் ஆண்டு, 99ஆம் ஆண்டு எந்த ஆட்சி இருந்தது? திமுக ஆட்சி இருந்தது. ஏன் அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி நீங்கள் பார்த்துருக்க வேண்டியதானே? மக்கள் வந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்து இந்த குடியிருப்பு இருக்கா? மக்கள் வந்து வசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வசதிகள் எல்லாம் இருக்கா? அந்த ஸ்டெபிலிட்டி பார்த்துருக்க வேண்டியதானே? 25 வருஷமாக குடியிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. 25 வருஷம் மேலாச்சு. 25 வருஷம் மேலாகி ஒரு பகுதியில், அதாவது 336 குடியிருப்பு இருக்குது இந்த திருவொற்றூர் கிராம தெரு வந்து இந்த பகுதியில் கட்டப்பட்டது. அதில் ஒரு பிளாக்கில் 24 வீடுகள். 3 மாதத்துக்கு முன்பாக அதில் வந்து ஒரு விரிசல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பழுதடைந்திருக்கு, இது உடனடியாக வந்து எங்களுக்கு ஆபத்தான நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விடிய அரசுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எங்கள் சீஃப் மினிஸ்டர் செல்லு, அதான் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார், தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்னை நேரடியாக வந்து பார்க்கலான்ட்டுன்னு அவரை நேரடியாக பார்க்க முடியல. சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு போயிட்டு கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்போ எங்களுக்கு ஆபத்து இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்கு முந்தையே போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து வந்து பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். ஒன்று, வாழக்கூடிய அளவுக்கு இந்த வீடுகள் இருக்கா, இல்லை வந்து ரிப்பேர் பண்ணி வாழக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமைகள் இருக்கா? ரெண்டு விஷயந்தான். 3 மாதம் என்ன பண்ணாங்க இந்த கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள். 3 மாதம் முன்னாடியே வந்து அந்த ஸ்டெபிலிட்டி செக் பண்ணி அவங்க வந்து இது வந்து வசிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் 25 வருஷம் மேலே ஆயிடுச்சிருக்கு, அதனால் நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்குறோம் சொல்லியிருந்தா, இன்றைக்கி வந்து அவங்க சகோதரிகள் போனப்போ அவங்களோட உடைமைகள் நல்ல வேலை, ஒரு தெய்வ செயலாக ஒரு ஏற்கனவேதாக எந்த வித உயிர் செயல் இல்லைன்றது ஒரு நல்ல வந்து ஒரு விஷயம். ஆனால் உடைமைகள்லாம் போயிடுச்சு. பாவம் அழுகுறாங்க எல்லாமே, அவங்களுடைய வந்து இப்போ பணம், அதுக்கப்புறம் வந்து நகைகள், அதே போல் வந்து சேமித்து வச்சிருக்கின்ற பணங்கள்லாம் கூட உள்ளே புதஞ்சிருக்கு. அது இன்னும் டெபிரிஷை கூட இவ்வளோ கிட்டத்தட்ட காலையில் ஆச்சு, இன்னும் டெபிரிஷை கூட அகற்றலை இன்னும் அப்படியே குவிஞ்சிருக்கு. டெபிரிஷை காட்சி பொருளாக அதை அகற்றி அது உடனடியாக அடுத்தது என்ன யாரோடைய பொருள் இருக்குது அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, அதுவும் வந்து செய்யலை. ஆக எதற்கெடுத்தாலும் வந்து அனைத்து ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தமிழ்நாடு முழுவதும் கட்டப்பட்டது. ஆனால் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருந்தா, இப்போ நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தை 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட பல அடுக்குமாடி வீடு குடியிருப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட எது எதெல்லாம் 25 வருஷம் மேலே ஆச்சோ அதெல்லாம் வந்து இடிச்சிட்டு கட்டிட்டு வரோம், அதில் வந்து ஃபேஸ்ட் மேனெல்லாம் கட்டிட்டு வரோம். அந்த அளவில் இந்த குடியிருப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து அலர்ட் பண்ணுறாங்களா? கவர்மெண்ட்டை ஒரு உஷார்படுத்துகிறாங்களா? இப்போ கவர்மெண்ட் உஷாராக இருக்க வேணாமா? அது இப்போ சீஃப் மினிஸ்டர் செல்லுக்கு கொடுத்த இதுக்கு ஒரு பதில் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஸ்லம் போர்டுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கும் பதில் இல்லை. ஸோ அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இடிஞ்சு விழுற நிலைமை இதாச்சு. ஸோ இது வந்து ஒரு நெக்லிஜென்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி இவங்க வந்து மக்கள் சொன்னதுக்கு விழிப்பாக இருந்ததுன்னா, ஸோ அப்போவே என்ன பண்ணியிருப்பாங்க, இதை தட்டிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுத்துட்டு இங்கே வேறு இடத்துல வந்து ஒரு இடம் கொடுத்துட்டு வேறு இடத்துல கட்டி கொடுத்துருக்கலாம். அதனால் இப்போ கூட வந்து அவங்களுக்கு ஒரு மாற்று இடம், மாற்று இடம்னா நம்ம பக்கத்துலேயே கார்கில் நகர்லாம் இருக்குது. ஸோ அதில் அவங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கணும். 1 லட்சம் ரூபா போதாது. ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் 336 குடியிருப்பு இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி சரியில்லைன்னா உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து 336 நீங்கள் அவங்க 2 வருஷம் ஆகும் சில இடத்துல 336 ஒரே இடத்துல போய் அவங்கள குடியமர்த்தலைன்னா, அந்த 2 வருஷத்துக்கு உண்டான வாடகை வந்து அவங்களுக்கு முழுமையாக கொடுக்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணும். வாடகைனா கமர்ஷியல் பேசிஸில் சும்மா வந்து மாதம் வந்து ஒரு 1000 ரூபானா இந்த காலத்தில் 1000 ரூபாய்க்கு வீடு யாரும் தரமாட்டாங்க, புரியுதுங்களா? எவ்வளோ வாடகை ஒரு நார்மலாக வந்து அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்து அதை வந்து உருப்படியாக செய்யணும் தான் இந்த அரசை கேட்டுக்கிறேன் நான்.